ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति ओम शक्ति मरुररति ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम कामाक्षी ओम शक्ति ओम बंगारु कामाक्षी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 शक्ति மனித சக்தியால் வளர்க்கப்படும் விஞ்ஞானத்தை விட தெய்வ சக்தியால் கிடைக்கும் மெய்ஞானமே வாழ்வில் உயர்ந்த ஞானம் என்பதை உணரும் நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் உள்கேணி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்திவோ அன்னையின் அருள்வாக்கு. பெண்களுக்கு மனக்கட்டுப்பாடு தேவை. மன அழுக்குகளை அவ்வப்போது அகற்றிக் கொள்ள வேண்டும். பகல் 12 மணிக்கு தினமும் தவறாமல் தியானம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு தியானம் முக்கியம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் கொடைக்கானல் ஆனந்தகிரி மன்றத்தில் வேள்வி பொறுப்பில் இருக்கும் தொண்டர். நாங்கள் கடந்த 1990களில் இருந்து அம்மாவிடம் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அம்மா எவ்வளவோ சித்தாடல் புரிந்தார்கள். அதில் உங்களுக்கு சிலவற்றை நான் கூறுகிறேன். அம்மா 1990களிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வந்து அம்மாவினுடைய தொண்டுகளையும் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே அம்மா எங்களை ஒரு பாத பூஜையில் எனக்கு குங்குமம் கொடுத்து அன்று எனக்கு கல்யாண திருமண நாள். என் கணவர் திருப்பதி சென்றிருந்தார். நான் அம்மாவிடம் வந்தேன் பாத பூஜைக்கு. அம்மா எனக்கு இன்றைக்கு உனக்கு திருமண நாள் மகளே, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்று தான் கூறினேன். உடனே அம்மா தன் உள்ளங்கையை நீட்டி குங்குமத்தை மேலிருந்து வரவழைத்தாள். மகளே, குங்குமம் எடுத்துக்கொள் என்று கூறினாள். அன்று எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அன்றுதான் முதல் பாத பூஜை, என்னுடைய திருமண நாள் அன்று அம்மா எனக்கு குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதித்தாள். அம்மா, இந்த ஒரு திருவிளையாடல் என் கண்ணில் காண்பித்தாயே என்று பெருமிதத்தோடு நான் கொடைக்கானல் சென்று விட்டேன். மன்றத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு நடக்கும்போது அம்மாவை பற்றி நிறைய பேசுவோம். திரும்ப என்னுடைய குழந்தைகள் அம்மா கூறினால் பாத பூஜையில் உன்னுடைய குழந்தைகள்லாம் கல்வியில் மேம்படும். அம்மா, நான் இருக்கிறேன். தொண்டு செய், தொண்டை தொடர்ந்து செய். உன்னுடைய குடும்பத்தை வாழைபோல் தளிர வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறினாள். அதுபோல் என் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தால், என் கணவருக்கு அரசாங்க உத்தியமும் கொடுத்தால், என் குடும்பம் அம்மாவினுடைய குடும்பமாக நாங்கள் நினைத்து இன்று வரை தொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். மன்றத்தில் என் கணவர் வட்டத் தலைவராக இருக்கிறார். மன்றத்தில் தலைவருடைய பொறுப்புகளையும் சேர்த்து அவரே நல்லபடியாக தொண்டு செய்கிறோம். ஒரு முறை அம்மா, சுபானு வருஷத்தில் அனைவரும் சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொள்ளுங்கள்,
சித்தர்கள் உங்கள் கண்முன் தோன்றுவாள் என்று கூறினால், நாங்கள் ஒரு 3 சக்திகள் கொடைக்கானலிருந்து அம்மா மருவத்தூருக்கு வந்திருந்தோம். சுபான வருஷ பௌர்ணமி அன்று நாங்கள் முன்னாடி யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தோம். அமர்ந்து அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.